வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நாட் சிக்கும் ஐக்யூ சி3க்கும் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்த்து இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து பார்க்கலாம். ஐக்யூ சி3ல குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 768G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து குவால்காமோட ஸ்னாப் ட்ராகன் 750G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஐக்யூ சி3 மற்றும் ஒன் ப்ளஸ் நாட் சி ரெண்டுத்துலேயும் வந்து 6GB ரேம் தான் இருக்குது. ஐக்யூ சி3ல 1GB எக்ஸ்டெண்ட் ரேமும் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஃபோனில் எந்த சாஃப்ட்வேர் லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ரெண்டு ஃபோனையும் ஒரே வயர்லெஸ் நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணிடலாம். எல்லா பேங்கிங் ஆப்ஸையும் வந்து கிளியர் பண்ணிடலாம். இப்போ நம்ம டைமரை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோனில் வந்து பேசிக் ஆப்ஸ் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். ஃபோன், செட்டிங்ஸ், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பேசிக் ஆப்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ரெண்டு ஃபோனும் வந்து ஏறக்குறைய ஒரே டைம் தான் இருக்கிறாங்க. ஐக்யூ சி3 கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஐக்யூ சி3 இருக்க ஜிபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் நட் சியோட பவர்ஃபுல்லானது. ஸோ ஐக்யூ சி3 வந்து பார்த்தீங்கன்னா சர்பேஸ், சர்ஃபேஸ், ஸ்டாக், ஆல்டோ எல்லாமே வந்து ஒன் ப்ளஸ் நட் சியோட ஃபாஸ்ட்டாகவே வந்து லோட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் ஆஃப் ஆப்ஸ் க்ரோம், கேமரா, யூடியூப்லாம் லோட் பண்ணும்போது நாட் சில சின்ன ஷட்டர்ஸ் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ ஐக்யூ சி3க்கு ஒரு கம்ஃபர்டபுள் லீட் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கிடச்சிருச்சு. ஐக்யூ சி3 ஃபஸ்ட் ரவுண்டில் 61 செகண்ட்ஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே ஒன் ப்ளஸ் நாட் சி வந்து 75 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. செகண்ட் ரவுண்டில் நம்ம ஆப்ஸ்லாம் ரிவர்ஸ் ஆலோட் பண்ணுவோம். எந்த ஃபோன் அதிக ஆப்ஸை ரேமில் தக்க வச்சுக்க முடியுது அப்படின்ற மாதிரி இது மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம யூஸ் பண்ணுற எந்த ஆப்ஸுமே வந்து ஹெவியான ஆப்ஸ் கிடையாது. ஸோ ரெண்டு ஃபோனை எல்லா ஆப்ஸையும் வந்து மெமரி எடுக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன், பட் அப்படி வந்து நடக்கலை. ஐக்யூ சி3ல 6GB ரேம், 1GB எக்ஸ்டெண்டர் ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ கூட இந்த ஃபோன் வெறும் 5 ஆப் தான் வந்து மெமரி ரிட்டைன் பண்ண முடியுது. மிச்ச எல்லா ஆப்பையும் வந்து ரீலோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் ப்ளஸ் நாட் சியும் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 5 ஆப்ஸ் தான் மெமரி ரிட்டைன் பண்ணாங்க. மிச்ச எல்லா ஆப்ஸையும் வந்து ரீலோட் பண்ணிட்டாங்க. ஐக்யூ சி3 50 செகண்ட்ஸில் செகண்டோட முடிச்சிட்டாங்க. மொத்த ஸ்பீட் டெஸ்ட்டை 1 மினிட் 51 செகண்ட்ஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதே ஒன் ப்ளஸ் நாட் சி வந்து பார்த்தீங்கன்னா 52 செகண்ட்ஸ் எடுத்துறாங்க செகண்ட் ரவுண்டுக்கு. மொத்த ஸ்பீட் டெஸ்ட்டாக 2 மினிட் 7 செகண்ட்ஸில் வந்து முடிக்கிறாங்க. நாம் இப்போ வந்து பூட்டப் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஐக்யூ சி3 வந்து 22 செகண்ட்ஸில் பூட்டப் போகிறாங்க. அதே ஒன் ப்ளஸ் நாட் சி வந்து பார்த்தீங்கன்னா 25 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த ஸ்பீட் டெஸ்டோட வினர் வந்து பார்த்தீங்கன்னா ஐக்யூ சி3. நாட் சியில் கிளியராக வந்து சில சில ஷட்டர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட் ஒன் நோட்டீஸ் பண்ணோம். ஒன் ப்ளஸ் வந்து கண்டிப்பாக இதை வந்து சாஃப்ட்வேர் அப்டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணி ஆகணும். ரேம் மேனேஜ்மெண்ட் ரெண்டு ஃபோன்லேயுமே வந்து ஃபிக்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஒன் ப்ளஸ் நாட் சி மற்றும் ஐக்யூ சி3யோட கேமிங் டெஸ்ட் வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.